Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான பெசரட் தோசை எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, டிஃபன் சாம்பார் எல்லாமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் இட்லி ரைஸ் அத ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சை பயிர் இதையும் அதல ஆட் பண்ணிக்கலாம். मूणु दौ ना वाश् पड़ी एूणु दौ ना वाश् पड़े ती वे नाल मणि ना ऊर प्लेट क्लोज पड़ी वचर इतना मण ना ऊरीड़ी मिक्सि जार ट्रांसफर पड़ी के ना वो कमी क्वांटी ना मिक्स अरे ना से मेरी ग्रैंडर अरे को इोड़ पचम आड पड़ी के ना मूणु पचम आड पड़ी के चिना पीस इंजी इतमी चिना चिना कट पड़ी वचर आड पड़ी के லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ இத ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்க இப்படி தான் இருக்கும் தோசை மாவு பதத்துக்கு. இதுல நீங்க ஆனியன் அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே கூட தோசை ஊத்தலாம். இல்லனா ப்ளைனா கூட ஊத்தலாம். நல்லா தான் இருக்கும். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசை ஊத்திக்கலாம். இப்ப pan heat ஆயிடுச்சு. இப்ப நம்ம தோசை ஊத்திக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துறலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான பெசரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.